ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செஞ்சு இதுவும் கேஷுவல் ஸ்போர்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கேஷுவல் ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டுன்னு இருக்கேன். ஸோ ஐபிஎல், ஐஎஸ்எல், பிகேஎல் போன்ற எல்லா அப்டேட்ஸும் நம்ம பார்த்திங்கன்னா போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்னை எம்சியோட பிக் அப்டேட்லேருந்தே போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எம்சி எப்படாவோ நம்ம அந்த ஸ்ட்ரைக்கர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் சென்னை எம்சி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஐஎஃப்டிடபிள்யூசியே போட்டு உடச்சிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன் கேட்டிருந்தாரு, நீங்கள் எப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் ரிவீல் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஐஎஃப்டிடபிள்யூசி அவங்கள்ட்ட கேட்டிருப்ப. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்டருந்து தெரியுறதோட சென்னை எம்சியே அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் கம்பல் ஆஃப் டேஸ்னால் இன்னும் அப்போ வந்து சண்டே அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக்கர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை வரை நான் ஐஎஃப்டிடபிள்யூசி அவங்களோட வச்சு மட்டுமே நான் சொல்ல. ஸோ இன்னொருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தார், மார்க்கஸ் சாரும். அவர் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே என்ன ஒரு நாளுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருந்தார்னா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 to 3 days அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிஎஃப்சிட்டேருந்தே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எப்படி கணக்கு வச்சு பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா, சண்டே நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது 80% கன்ஃபார்ம்டு. ஸோ மீதி 20% இது வேணாம். ஸோ அது அப்புறம் சொல்லி நடக்காமல் போயிடுச்சுன்னா, ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு நான் சண்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, ஸ்ட்ரைக்கர் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஜம்ஷத்பூர் எஃப்சி, ஸோ அவங்களோட ஒரு அப்டேட் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோமல் தட்டல், ஸோ இவரை பார்த்திங்கன்னா அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு 20 வயசு தான் ஆகுது. இவர் ஒரு ரைட் விங்கரு, ஸோ ஒரு சூப்பரான பிளேயர். அவரை ஜம்ஷத்பூர் எஃப்சி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு சூப்பரான பிளேயரு, நல்ல ரைட் விங்கரு. ஸோ அவரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்த அப்டேட் கூட போயிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மும்பை சிட்டி எஃப்சியோட அப்டேட் போயிடலாம். ஸோ மும்பை சிட்டி எஃப்சி அங்குலோ அப்புயாக்கு அப்புறம் பெருசாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. ஸோ பட் ஐஎஃப்டிடபிள்யூசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மும்பை சிட்டியோட ஒரு ஏஷியன் பிளேயர் ஸ்ட்ரைக்கராக இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதாவது இன்னும் அவர் சைன் பண்ணி முடிக்கலங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஷியன் பிளேயர் ஸ்ட்ரைக்கராக இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சியோட அப்டேட். ஸோ போன வீடியோவில் அவங்கள பற்றி நான் ஒரு 2 அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வாட்டி இது ஒரு சின்ன அப்டேட் தான், ஆனால் இதுதான் வந்து மும்பை சிட்டி எஃப்சியோட அப்டேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நேற்று கேரளா யுனைடெட் எஃப்சியோட விளாண்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1-0 தோத்துட்டாங்க. ஸோ 42 மினிட்ஸில் வந்து கேரளா யுனைடெட் எஃப்சி கோல் அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேபிஎஃப்சியால் அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி ஐஎஃப்டிடபிள்யூசி அவங்க வந்து ஹோல் எல்லா டீம்ஸோட மீதி இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ்னால் எத்தனை பேர் சைன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கு 2 to 3 ஃபாரினர்ஸ் இன்னும் மீதி இருக்காங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டீமுக்குமே பிஎஃப்சிக்கு 2 போட்டிருப்பாங்க, மும்பை எஃப்சிக்கு 2 போட்டிருப்பாங்க. நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு 1 தான் போட்டிருப்பாங்க, அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு சைன் தான் மீதி இருக்குது, ஸ்ட்ரைக்கரும் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. இன்னொரு அவங்க இன்னும் 3 சைனிங்க்கு மேலே பண்ணணும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேஷுவல் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.